ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்கறோம்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டத்துக்கு சம்பளத்தை உயர்த்தி தமிழக அரசு வந்து அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு சேலரி இருந்தது, இப்ப எவ்வளவு உயர்த்திருக்காங்க, அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில பாக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சின்ன குறித்து, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புல உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு கொடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை, அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ள அந்த மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோ உங்களுக்கு ஒன்றா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். மத்திய அரசு தேர்தல் அறிவித்த பிறகு வந்து தேர்தல் ஆணையத்தோட அனுமதியினோட வந்து April 1st முதலாக சம்பளத்தை மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டத்துக்கு நிறைய மாநிலங்களை மாற்றி அமைத்து அரசாணை வெளியிட்டாங்க. தற்போது அந்த அரசாணையை ரிசீவ் பண்ணிட்டு தமிழக அரசு வந்து சம்பளத்தை உயர்த்தி April 1st முதல் அமலுக்கு வரும் சொல்லி ஒரு ஜீவோ பாஸ் பண்ணிக்காங்க, ஜியோ 90. அது என்னங்கிறத பார்க்க இருக்கிறோம். மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டத்தில் தமிழகத்தில் வந்து அதிகபட்ச சேலரியாக 294 ரூபாய் இது வரைக்கும் வழங்கிட்டு இருந்தாங்க. இனி 319 ரூபாய் வழங்குவதா தமிழக மத்திய அரசு அறிவித்ததை அதை அக்செப்ட் பண்ணி தமிழக அரசு வந்து ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கடந்த நிதியாண்டுக்கு முன்னாடி வந்து 2023 April 1st முன்னாடி வந்து 281 ரூபாய் வழங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது 294 ரூபாவை போன நிதியாண்டில் மாற்றி அமைத்தாங்க. தற்போது இந்த நிதியாண்டில் 294லேருந்து 319 ரூபாவா எந்த தேதியிலேருந்துன்னா 1 April 2024. இப்போ வந்து நம்ம மே மாதத்தில் இருக்கோம். ஸோ ஏப்ரல் மாதம் 1st தேதியிலேருந்து யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்களோ உங்களுடைய அதிகபட்ச சம்பளம் வந்து 319 ரூபாய் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அக்செப்ட் பண்ணி ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க. இதை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாஸ் பண்ணி அதை வந்து இஷ்யூ பண்ண சொல்லிட்டாங்க. அந்த சேலரிஸ் எல்லாமே அப்ரூவ் பண்ண சொல்லி தமிழக அரசு வந்து இதை ஒரு ஜிஓவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிஓவோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இந்த தகவலை அதிகப்படியான கிராம ஊராட்சி சார்ந்த மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம் குழுக்கள், கிராம ஊராட்சி குழுக்கள் இந்த ஜாப் பண்ணுறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. மேபி அவங்களுக்கு சேலரி கம்மியாக வந்திருந்தால் இந்த ஜிஓ பயன்படுத்தி அவங்க வந்து அவங்க அதிகபட்ச சேலரியை கேட்க இது வழிவகை பண்ணும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.